اللهم اسلمت نفسي اليك وفوضت امري اليك ووجهت وجهي اليك والجأت ظهري اليك رغبه ورهبه اليك لا ملجأ ولا منجأ منك الا اليك امنت بكتابك الذي انزلت وبنبيك الذي ارسلت اذ البخاري ورقي حديث அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின நிறைய துஆக்கள் இருக்குது. உதாரணமா சந்தர்ப்ப துஆக்கள், தூங்கும் பொழுது ஒரு மனிதன் இந்த துஆ ஓதணும் தூங்குறதுக்கு முன்னால. இந்த இப்போ வரணும் அல்லாஹும் அஸ்லம்து நஃப்ஸி, இதை ஒரு மனிதன் கடைசியாக ஓத வேண்டும். இதை ஓதிட்டு பேசக்கூடாது. வேற துஆ ஓதுனா பேசலாம், பேசலாம் கதைக்கலாம், ஏதாவது தேவைன்னா கேட்கலாம். ஆனால் இந்த துஆ ஓதுனா அதுதான் கடைசியா இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் எதையும் பேசக்கூடாது. அப்படி இருந்தால் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் اجعلهن اخر ما تقول فان مت مت على الفطره حديث لا வருது பண்ணால் நீ சொல்லுகின்ற பேசுகின்ற கதைக்கின்ற வார்த்தையில் கடைசியாக இதை ஆக்கிக்கொள். கடைசியா நீங்க இதை ஓதிட்டு தூங்குறீங்க. நீங்க ஒருவேளை தூக்கத்தில் மரணித்து விட்டால் முத்த அல் ஃபித்ரா முஸ்லிமாக மரணிப்பீர்கள். அப்ப இந்த துவாவை எழுதுங்க, கஷ்டப்பட்டு பாடமாக்குங்க. எப்படியாவது இதை பாடமாக்கி இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இந்த துவாவை மறந்துடாம ஒவ்வொரு தொழுகை எழுதி நீங்க ரூம்ல ஒட்டி வைங்க, அல்லது ஏதாவது ஒரு இதுல நீங்க வச்சுக்கொள்ளுங்க. அதை ஓதாம உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. இது மிக ஒரு நல்ல சிறப்புக்குரிய ஒரு துவா. இதை கடைசியா ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்குங்க. இது ஓதாட்டி உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது என்ற நிலைமைக்கு நீங்க ஆக்குங்க. ரைட், எப்படி நிறைய துவாக்கள் இருக்கிறது.